அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் நம்ம கால்சியம் எந்தெந்த முறையில் ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் நம்ம ரத்தத்தில் சரியாக இருக்கணுங்கிறத போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அந்த கால்சியம் ரத்தத்தில் நல்ல முறையில் உறிஞ்சப்படணும்னா என்னென்ன நம்ம உடலில் தேவைகள் இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ரத்தத்தில் கால்சியமோட சத்து நல்ல அளவில் இருக்கணும்னு சொன்னால் முதல்ல நம்மளுடைய கிட்னிஸோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக இருக்கணும். அடுத்து நம்ம ஹார்மோன்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோனும் பாராதைராய்டு ஹார்மோனும் நல்ல முறையில் ஃபங்க்ஷன் ஆகணும். மூணாவது, நம்மளுடைய குடலில் எப்பயுமே ஒரு அமிலத்தன்மை இருக்கணும், அசிடிட்டி. ஸோ எப்பயாவது நம்ம உடம்பில் அல்கலினிட்டி அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால், காரத்தன்மை அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக கால்சியமோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சரியான முறையில் இருக்காது. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, ஹைப்போக்ளோர்ஹைட்ரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ரத்தத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால அதிகமான காரத்தன்மை, அல்கலினிட்டி உருவாயிடுச்சு, அமிலத்தன்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம ரத்தத்தில் கால்சியம் சரியான முறையில் உறிஞ்சப்படாது. அப்படின்னா இந்த கால்சியம் எதனால் நம்ம ரத்தத்தில் அமிலத்தன்மை குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயாவது நமக்கு வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சின்னதாக நெஞ்சுக்கரிப்பு இருந்தால் கூட உடனே போயிட்டு ஒரு ஆன்டாசிட் ஜெல் எடுத்து குடிச்சிருவோம். அப்படிங்கும் பொழுது நமக்கு அல்கலினிட்டி ரத்தத்தில் உருவாயிடும். அதே மாதிரி கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன், லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ரத்தத்தில் கூடிச்சுனாலும் நம்மளுடைய கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து தடைப்படும். இன்னொரு விஷயம், நமக்கு எல்லாத்துக்குமே அவசரம், எல்லாத்துலேயுமே அவசரமாக இருக்கும் பொழுது சாப்பிட்றதுலேயும் நம்ம அவசரம் காட்டுறோம். என்ன பண்ணுறோன்னா, நல்லா மென்று சூ பண்ணி அந்த உமிழ்நீரோட உணவை கலந்து அனுப்பினாதான் நம்ம ரத்தத்தில் அந்த அல்கலினிட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம அந்த உமிழ்நீரோட சாப்பிட்றாததுனால, அவசர அவசரமாக சாப்பிட்றதுனால, குயிக் ஈட்டிங்னு சொல்லுவோம், அதனாலேயும் ரத்தத்தில் கால்சியமோட அப்சார்ப்ஷன் வந்து மாறுபடும். சில பேருக்கு பார்த்தோன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து குறைபாடாக இருக்கும். சில ஜிங்க் சம்மந்தமான ரத்தத்தில் இருக்கக்கூடிய கனிம பொருளோட குறைபாடுனாலையும் கால்சியமோட அப்சார்ப்ஷன் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த கால்சியமோட அப்சார்ப்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே குறையறதுக்கான காரணங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அப்படின்னா நம்ம ரத்தத்தில் எலும்பு மட்டும் கால்சியம் சத்து குறைபாடுறதுனால போன் வீக்னஸ் இருக்கும், ஹேர் வந்து சீக்கிரம் கொட்டிடும், ஹேர் வந்து ட்ரை ஆகிடும், நம்ம பற்கள் வந்து உறுதியாக இருக்காது, இதுதான் கால்சியமோட ஃபங்க்ஷன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, உங்கள் வாயிலேருந்து பேட் பிரெத், துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மோஷன் போகும்பொழுது சரியாமல் உங்களுக்கு மோஷன் வெளியே வந்துச்சு, செரிச்சு சரியாமல் கழிகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாலும் உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்டைஜிஷன் இருக்குது, நெஞ்சு கரிப்பு இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கால்சியம் குறைபாடு இருக்குதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ், நிறைய டிசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கால்சியம் சத்து குறைபாடு இருக்காங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் உங்கள் ரத்தத்தில் கால்சியம் குறைபாடுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதை எப்படி சீர்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் அமிலத்தன்மையை அதிகரிக்கணும், அதுதான் கால்சியம் சத்து அப்சார்ப்ஷனுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ அப்போது அமிலத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம அந்த காலத்தில் இருந்தே மோர் சாதத்தோட ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் நமக்குள்ளே உண்டு. ஸோ அந்த மாதிரி, அதாவது இப்போ இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த ஊறுகாய்கள் கிடையாது. நம்ம பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாயை வந்து பதப்படுத்துறதுனே ஒரு பெரிய ப்ராசஸ் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யப்பட்ட அந்த ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த ஊறுகாய் சேர்த்த மோர் சாதம், தயிர் சாதம் சாப்பிடும் பொழுது உங்கள் ரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகமாக இருந்து அது உங்களுடைய கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இஞ்சி டீ நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடைய அமிலத்தோடைய தன்மை வந்து நல்லபடியாக ஏற்பட்டு ஆசிட் மீடியம் ஏற்பட்டு கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய வீட்டில் இருந்தபடியே இந்த கால்சியம் குறைபாடை சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான மூலிகை பிரண்டை. அதனுடைய ஷேப்பே பார்த்தீங்கன்னா உங்களுடைய போன்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த பிரண்டையும் கூடவே வந்து மிளகு, அதுக்கப்புறம் இந்துப்பு.
ஸோ பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்ல நிழல் காய்ச்சலாக உலர்த்திட்டு அது கூட மிளகை நல்லா தேவையான அளவு வறுத்து சேர்த்து கூட இந்துப்பியும் சேர்த்துங்க. இதெல்லாம் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பொடி மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து மத்தியானம் ஒரு கவள சாதம் எது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சுடு சாதத்தில் பிரண்டை உப்பு இந்துப்பு மிளகு சேர்த்துன இந்த உணவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இதில் கால்சியம் சத்து மட்டும் கிடையாது, உங்கள் டைஜஷன் வயிற்றில் எந்த விதமான டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் அதை சரி பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் பொழுது அந்த மூட்டு எல்லாம் பெண்ட் ஆகிருக்கும், அவங்களுக்கெல்லாம் முக்கியமாக இந்த கால்சியம் குறைபாடுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மூலிகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரண்டை தான். ஸோ எப்படி நம்ம ரத்தத்தில் கால்சியம் சத்து உருவாகுது, அது ஏன் குறையுது, அதுக்கு என்னென்ன உணவு முறைகள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த பிரண்டை பொடி அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய கால்சியம் சத்து குறைபாடை நீங்கள் தவிர்த்திடலாம். இதே மாதிரி ஒரு மருத்துவ குறிப்போட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.